வெல்கம் டு பிரேம் ஷார்ட்பாட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான உருளைக்கிழங்கு பொரியல் தான். இதுக்கு நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் ஒரு 5 பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். நல்லா தோலை சீவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வந்து கியூப்ஸ் கியூப்ஸாக வந்து அதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு பாயில் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். வெந்து சீக்கிரமாக வெந்துடும். 4 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்லேயே வெந்துடும். ஏன்னா நம்ம அந்தளவுக்கு அரிஞ்சிருக்கும். ஸோ சீக்கிரமாக வெந்துடும். இந்த மாதிரி இந்த சைஸில் நீங்கள் அரிஞ்சிக்கிட்டீங்கன்னா வேகிறது ரொம்ப ஈஸி. ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. அதனால தான் அதே மாதிரி இந்த பொரியலுக்கு இந்த சைஸில் தான் வேணும். அதனால் இந்த சைஸ் கட் பண்ணிக்கிறேன். இப்போது இண்டக்ஷன் வச்சு நம்ம அதை பாயில் பண்ணிக்கலாம். ஒரு 4 மினிட்ஸ் தான், அவ்வளோதான். அதுக்குள்ளே வெந்துடும். அதுக்குள்ளே அது வேகட்டும். அது சைடில் நம்ம என்ன பண்ணலாம், பூண்டு ரெடி பண்ணிக்கலாம். பூண்டு ஒரு 10 பல் வந்து நம்ம உரித்து அதை நச்சு எடுத்துக்கலாம். இது உருளைக்கிழங்கு வாயுன்றதுனால பூண்டு போட்டுக்கோங்க. சில பேர் பெருங்காயம் போடுவாங்க. பெருங்காயம் இந்த இதுக்கு வந்து கொஞ்சம் டேஸ்ட்டை மாற்றுன்றதுனால நம்ம பூண்டு போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் பூண்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு போட்டு நச்சு எடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் நான் 4 எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயமாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. இதில் இந்த பொரியலுக்கு வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டு. அரிஞ்சு வச்சுக்கோங்க. பேன் வச்சுக்கலாம். அடுப்பில் பேன் வச்சு நம்ம ஆயில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, இது பாருங்கள் உருளைக்கிழங்கு வெந்துட்டுருக்கு. சைடில் வெந்துடுச்சான்னு நம்ம தொட்டு பார்க்கும்போதே தெரியும். வெந்துடுச்சு பாருங்கள். இது நான் வச்சு ஒரு 3-4 மினிட்ஸ் தான் இருக்கும். அதுக்குள்ளே சீக்கிரம் வெந்துடுச்சு. நம்ம சைடில் வந்து இந்த பேன் ஹீட் ஆனதும் நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுட்டு நச்சு வச்ச பூண்டை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் வந்து வதக்குங்க. ஃப்ரை ஆகட்டும். பூண்டு வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். சீக்கிரமாக வெந்துடும் நச்சதுனால. அப்புறம் நம்ம அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் மாறுற அளவுக்கு கொஞ்சம் வதக்கினா போதும். ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. வெங்காயத்துக்கு தேவையான அளவு நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இப்போதைக்கு. அப்புறம் உருளைக்கிழங்கு நம்ம ஆட் பண்ணும்போது இன்னும் மீதி கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணதும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அது வதக்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க போதும். இந்த அளவுக்கு மாறின உடனே நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கை இதில் போட்டு கிண்டலாம். பாருங்கள் வெங்காயம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 2 மினிட்ஸில் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் மாறும். அப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கை நம்ம தண்ணியிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து அது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கம்மியான உருளைக்கிழங்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 2 உருளைக்கிழங்கு இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு 2-3 வெங்காயம் ஆட் பண்ணி நம்ம போடும்போது குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். டேஸ்ட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பொரியலாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஆர்டினரியாக உருளைக்கிழங்கு நம்ம வறுத்து ரவுண்ட் ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணி செய்வோம், இல்லை நீட் நீட்டாக போட்டு செய்வோம். அது இல்லாமல் இது ஒரு நல்லாயிருக்கும். இப்போ நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். குழம்பு மிளகாய்த்தூள் மிக்ஸ்டு நீங்கள் வச்சில்ல அப்படின்னு சொன்னால் 1 ஸ்பூன் வந்து மிளகாய், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் வந்து தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகத்தூள். இப்படி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ்டு மிளகாய்த்தூள் இல்லாதவங்க இதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயத்துலேயே கொஞ்சம் உப்பு போட்டிருந்தோம். இப்போ உருளைக்கிழங்கு ஆட் பண்ண உடனே நம்ம உருளைக்கிழங்குக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்படும் இல்லையா, அந்த உப்பு நீங்கள் போட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க. இல்லைன்னா நம்ம போட்டுக்கலாம். அதிகமானுச்சுன்னா ரொம்ப இதுவாகிடும். ஸோ நீங்கள் மீடியமாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டு கூட போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில். நல்லா மிளகாத்தூள்லாம் போட்டுட்டு கிண்டிட்டு 2 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஆயில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் எந்த கலரில் மாறுது பார்த்தீங்களா. அது இந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம சைடில் என்ன பண்ணலாம், பெருஞ்சீரகத்தூள் நீங்கள் கடையில் வாங்கியிருந்தீங்கன்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வச்சில்ல. ஸோ நான் பெருஞ்சீரகத்தை அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த பவுடரை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபைனலாக நம்ம இறக்கும்போது கருவேப்பிலையும் பெருஞ்சீரகத்தூளும் தூரும். பெருஞ்சீரகத்தூள் நல்லா டைஜஷனுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு பொருள் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க. உருளைக்கிழங்கு வந்து இந்த தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதத்து கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து மறக்காமல் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.